electric field due to the system of point charges. Electric field எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது சரியா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதா எடுத்துக்கலாம் சோ இப்போ இந்த Q1 Q2 Q3 மூணுமே பாயிண்ட் சார்ஜஸ் இது Pங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் த பாயிண்ட் அந்த எனி ஒன் ஆஃப் த பாயிண்ட்ல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த டிஸ்டன்ஸ் பாத்துக்கங்க Q1 ல இருந்து இந்த P குள்ள தூரம் Q2 ல இருந்து இந்த P குள்ள தூரம் Q3 ல இருந்து இதுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அவ R1P R2P எதுவே வச்சுக்கலாமா இதை வச்சுக்கணும் அவசியம் கிடையாது டிஸ்டன்ஸ்னா R வச்சிருப்பாங்க R1 P பாயிண்ட்டுக்கு இது R2 P பாயிண்ட்டுக்கு இது R3 P பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் தெரியுது போடு சரி எடுத்துக்கிறாங்க எடுத்தாச்சுன்னா அதனுடைய வெக்டர் லென்த்துமா ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும் பார்த்தியா ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் சார்ஜு இதுவும் பாசிட்டிவ் சார்ஜு பாசிட்டிவ் பாசிட்டிவ் கண்டிப்பாக ரிப்பல்சிவ் ரிப்பல்சிவ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்த நோக்கி தான் போயிருக்கும் அந்த ஃபோர்ஸை போட்டு காட்டுறாங்க பாருங்க அவங்க இது வந்து பார்த்தோம்னா என்ன பேர் ஓடுறது தெரியுமாமா இந்த Q3க்குமே இந்த பிளஸ் ஒன்னுங்கிற சார்ஜ் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இப்படி வெளிப்படுத்த நோக்கிற மாதிரி போட்டிருக்கிறேன் நானு டூ அவுட் பை டைரக்ஷன் அவட யூனிட் வெக்டர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குதுங்கிறாங்க இந்த அளவுக்கு இருக்குதுங்கிறாங்க ஓகேவா மைண்ட் பண்ணிக்கங்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா E3 P E3 P அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த தேர்ட் சார்ஜ் வருதுங்கிறாங்க சரிம்மா அப்போ செகண்டுக்கு பாருங்க என்ன போட்டுருக்கோம் பார்த்தியா கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கா லென்த்தை யூனிட் வெக்டர் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கிறாங்க இது வந்து E2 P வரது ஓகேவாம்மா அடுத்து பாருங்க இதுக்கு இதுக்கு வந்து E1 P பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க இந்த யூனிட் வெக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் மைண்ட் பண்ணிக்கு எவ்வளோ சேர்த்து பார்த்துக்கோங்க சரியா சரி இது வச்சு இதனுடைய டைரக்ஷனை ஓகேவாம்மா அவனுடைய ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அவனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸ் இருக்குங்கிறாங்க ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் அவனுடைய ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அதனுடைய ரிலேட்டிவ் லென்த் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி தான் நம்ம அவனுடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ புக்கில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நீட்டாக போய் போட ஏன்னா அவன் கலரில் போட்டிருக்கிறான் அவன் புக்கில் பாருங்க மாதிரி சொல்கிறேன் பாருங்க பேஜ் நம்பர் 15 பாருங்க
Q1 அப்படி எடுத்துக்கறாங்க டிஸ்டன்ஸ் r1 போட்டுக்கறாங்க அதனுடைய ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பாத்தீங்க போர்க்கம் பத்தி e1 p வரைக்கும் போட்டுக்கறான் அதை தான் நான் இங்க போட்டு காட்டிக்கிறேன் e1 p செகண்ட் பாருங்க அவ e2 p பாருங்க ரொம்பமே ஸ்மால் இன் சைஸா போட்டுக்கறான் e2 p ய அதை தான் இங்க சிறுசா போட்டு காட்டிக்கிறேன் அவ green கலர்ல போட்டு காட்டிக்கிறான் அதே மாதிரி பாருங்க e3 பாருங்க போர்க்கம் சைஸ் பாத்துட்டீங்க தெரியும் உங்களுக்கு இது இந்த இத கூட இதுக்கு சிறுசா தான் போட்டுருக்காங்க e3p அதான் போட்டுருக்கறேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் அது ஒரு பிங்க் கலர் மாதிரி போட்டுருக்கானா சரி ஏதோ சரியா போட்டுருக்கறாம அவன் இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா அவனுடைய ஃபீல்ட் வெக்டர்ஸ் பொறுத்து இருக்குன்னு சொல்லி இருக்காங்க அப்போ டோட்டல் வேல்யூ பார்த்தோம்னா அவன் இந்த டோட்டல் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த e2ங்கறனால அதே அளவு எடுத்துக்கறான் e2 இங்க இதே நம்ம டயனா தெரியும் இந்த e2 அளவுக்கு எடுத்துるபான் இதே அளவுக்கு இது இங்க டைன் பண்ணிருப்பான் இதே அளவுக்கு இது இங்க டைன் பண்ணிருப்பான் புரியுதா இதுனுடைய ஃபீல்ட் வெக்டர்ஸ் இவ்வளவுதா இருக்கு அப்படிங்கறார் இதோட ஃபீல்ட் வெக்டர்ஸ் இவ்வளவுதா இருக்கும் புரிஞ்சதுனால அப்படிங்கறது அந்த டயகிராம் உடைய மீனிங் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலரா இருந்தா ஈஸியா இருந்திருக்கும் நம்ம எல்லாரும் Black and White ங்கறது அப்படியே இருக்குது புக்ஸ் கொஞ்சம் நீட்டா தெரியும் பார்த்தாவே அதுல பாத்தீங்க e2p e3p ரெண்டே ஆட் பண்ணோம்னா அதனுடைய ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அத பாத்தறலாம் ரிலேட்டிவ் லெந்த் வச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கறாங்க ஓகேவாமா சரி இது வரைக்கும் புரியுதா அப்போ குரூப்ல வேணும் அது டோட்டல் வேல்யூஸ் தான் மொத்த இந்த டோட்டல் வேல்யூஸ் சரியா இந்த மூணோடைய டோட்டல் வேல்யூஸ் பார்த்தோம்னா அதனுடைய ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பொறுத்து மெஷர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறாங்க ஓகேவா சரி அடுத்து பாருங்க இப்போ e total உடைய வேல்யூ பார்த்தோம்னா e total வெக்டர் ஈக்குவல் டு e1 வெக்டர் பிளஸ் e2 வெக்டர் பிளஸ் e3 எங்க மூணு தான் இருக்கு ஆனா மூணு மட்டும் போட்டுட்டேன் எங்க நிறைய இருக்கு சார் சப்போஸ் அந்த சார்ஜ் பண்ணா பிளஸ் அப் டு en வெக்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் எல்லா வெக்டர்ஸ்மே en வரைக்கும் நான் அதைய கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கறாங்க உனக்கு e-ஓட வேல்யூ நேத்து தான் பார்த்தேன் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கறே f-ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1/4πε0 q1 q2/r2 வாட் இஸ் e-ஓட வேல்யூ e-ஓட வேல்யூ சொன்னானே e f/q0 னு போட்டுக்கறேன் அதனால என்னவா சார் ஒரு q வராது 1/4πε0 q/r2 ஞாபகம் இருக்குது அப்ப e-ஓட வேல்யூ 1/4πε0 q/r2 அப்ப இங்க போடல என்ன சார் போடலாம் 1/4πε0 q1/r1² (r1) ஏனா கண்டிப்பா வெக்டர் போட்டா இங்க கேப் போட்டா வரும் யூனிட் வெக்டர் போட்டா வரும் r ஆமா e1p r1 pin போடலாம் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீனா r1 pin இங்க அங்க என்ன கொடுத்தீங்க அத போட்டுக்கலாம் நீங்க பிளஸ் 1/4πε0 q2/r2p (r2) பிளஸ் எக்ஸெட்ரா என்ன சார் அடுத்து 1/4πε0 qn/rnp(rn) கரெக்ட்டாமா இதெல்லாம் வந்துருக்கு வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் சார் இந்த மூணுல எது காமன் ஆகும் பாருங்க டோட்டலா 1/4πε0 காமன் ஆனது வெளிய எடுத்தா q1/r1p² (r1) பிளஸ் q2/r2p (r2) பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் qn/rn²p(rn) சரியாமா இது வரைக்கும் டவுட் என்ன பாத்துக்க மூணு வேல்யூ போட்டாச்சா சரி இதே மாதிரி எல்லா சம்மும் போட்டிருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த வெக்டர்ஸ் பாக்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக இது வந்து பார்த்தோம்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் கொண்டு வராங்க அவங்க மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கொண்டு வரதுக்காகத்தான்
என்ன பண்றாங்கன்னா அந்த EN ஓட வேல்யூ பாத்துங்க, E டோட்டலோட வேல்யூமா, E டோட்டல் வெக்டர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா சொல்ல என்ன வரலாம் 1 by 4 பேர் சொன்னதுங்கறது கிரிக்குதா, அது அப்படியே அதடியாச்சு. மா இது பண்ணா நல்லா நோட் பண்ணிக்கங்க, இந்த வேல்யூஸ் மட்டும் நல்லா கிளியர் நோட் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் ஈஸியா போட்டாச்சுமா, இப்போ இந்த 1 by 4 பேர் சொன்னதுல அப்படியே இங்க அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க இங்க என்ன சார் இருக்குது, சம்மேஷன் இருக்குதா, பிளஸ் பிளஸ் இருக்குதா. அந்த சம்மேஷனோட மீனிங் என்னன்னா this is a summation that means sigma, சரியா? 10th படிச்சிருப்பீங்கல தமிழ்ல வந்து இது கூட்டு தொகை அப்படிம்பாங்க, இது சம்மேஷன், அதாவது சிக்மா சொல்றேன். சிக்மா என்ன சார் இருக்குது, Q1 R1 ஸ்கொயர் இன்டு P, அந்த மாதிரி நிறைய Q2 பை ஒரே மாதிரி வந்துட்டே இருக்குது. அதனால இதை நான் Q I டிவைடு பை R I ஸ்கொயர் P இன்டு R I கேப் என்ன சார், ஏதாவது 1 2 3 போடுற போல ஐனா ஐனே போட்டீங்க. அப்ப ஐனா என்ன சார் அப்படின்னா ஐயோட வேல்யூ 1 ல இருந்து n வரைக்கும், ஐயோட வேல்யூ 1 ல இருந்து n வரைக்கும் நல்லா கேட்டுக்குமா, சரி இம்பார்ட்டன்ட். இங்க போட்டு காண மீனிங் பாத்துங்க, என்ன போர்டுல என்ன பண்றேன்னு பாத்துங்க, அதான் முக்கியம். 1 by 4 0 அங்க அப்படியே போட்டுட்டேன், அந்த பிளஸ் க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணனமா சிக்மா போட்டேன். இத எல்லாத்தையும் எப்படி சார் காமன் ஆகுது காட்டி qi by ri ஸ்கொயர் p into ri போட்டேன். என்ன சார் 1 2 3 4 5 போட்டிங்க அப்படினா ஐயோட வேல்யூ தான், இந்த ஐயோட வேல்யூ தான் 1 2 n. this is the formula, this is the electric field due to the system of point charges னுடைய ஃபார்முலா இதேதாமா. இதைய பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் கேட்பாங்க, அந்த ப்ராப்ளத்தை நீங்க போட வேண்டியது வரும். ஓகேவா? சோ இந்த ப்ராப்ளம் பாத்துங்க, இந்த ப்ராப்ளம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம சம் போட வேண்டியது வரும். ஓகேவா? சரி, இது நோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இதைய